हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம வீடியோல வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வாழைப்பூவை நான் இப்படி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு கம்பி மாதிரியும் ஒரு பல்ப் மாதிரியும் இருக்கும் உள்ள. அதை எடுத்துட்டீங்கனா இப்படி ஆயிடும். க்ளீன் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் 1/2 கப் மெஷர்மென்ட்ல கடலை பருப்பும் துவரம் பருப்பு 1/2 கப்பும் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வாழைப்பூவை நல்லா பொடியா கட் பண்ணி வெச்சுக்கங்க. இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் நமக்கு கடலை பருப்பும் துவரம் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. அதையும் தண்ணியை வடிச்சு எடுத்துக்கங்க. அதுக்கு நான் இங்க பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1-2 துண்டு பட்டை பொடி பண்ணுறதுக்கு. இப்போ கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, அந்த மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்துங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, நைஸாக. அப்புறம் பூ, வாழைப்பூவையும் எடுத்து அதுலேயே மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுங்க. ஒரு தடவை சுத்துனீங்கன்னா போதும், ரொம்ப அரைக்காதீங்க. அந்த பொட்டுக்கடலை பொடியும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வடைகளாக தட்டிக்கலாம். நம்ம உருண்டை பண்ணி இங்கே வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் சூடானோன்னே நம்ம இந்த உருண்டைகளை வடைகளாக கையில் தட்டி இப்படி போடலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு பேப்பர் டவலில் ட்ரைன் பண்ணுங்கள். அப்போ அந்த ஆயிலெலாம் போயிடும். மோஸ்ட்லி இதில் வந்து ரொம்ப ஆயில் குடிக்காது, ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துல இந்த மாவு அரைக்கும் போது அந்த ஆனியனுடைய ஈரத்துலேயே தான் நம்ம மாவு அரைச்சோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆயில் குடிக்காது. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சுவையான வடைங்க. வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொரியலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி வடைகளாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.